ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு பெரிய குரு இருந்தார். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள். ஒரு நாள் அவர் தன்னுடைய சிஷ்யர்களை சோதித்து பார்த்து நல்ல சிஷ்யர்களை தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டார். அதனால் நன்றாக இருந்த தன்னுடைய உடம்பை குஷ்ணரோகி மாதிரி ஆக்கி கொண்டார். இந்த குரு நல்லவராய் இருந்தால் ஏன் இந்த மாதிரி வியாதி வரப்போகிறது? முக்கால்வாசி சிஷ்யர்கள் குருவை விட்டு ஓடி போயிட்டார்கள். அஞ்சாறு சிஷ்யர்கள் தான் மிஞ்சினர். அந்த குரு மிஞ்சின சிஷ்யர்கள்கிட்டே, அப்பா எனக்கு தீராத வியாதி வந்துடுத்து, நான் சாகப்போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் சாகரத்துக்குள்ளே யாராவது என்னை காசிக்கு அழிச்சிட்டு போகிறீங்களா என்று கேட்டார். அந்த காலத்திலே வாகனம் எல்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். இவனை யார் சுமந்துட்டு போகிறதுன்னு எல்லோரும் ஓடி போயிடுவா. ஒருத்தன் மட்டும் மிஞ்சினான். நான் அழிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு காவடி மாதிரி கட்டி அதிலே குருவை உட்கார வைத்து கொண்டு போனான். வழியில் ஏதாவது ஒரு மரத்தடியில் குருவை உட்கார வச்சுட்டு நாலு வீட்டிலே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குருக்கு கொடுப்பான். குரு எல்லாத்தையும் சாப்பிட்டு சிஷ்யனுக்கு கொஞ்சமாக கொடுப்பார், இல்லை பட்டினி போடுவார். ஒரு தடவை, என்னடா சாப்பாடு கொஞ்சமாக இருக்குன்னு என்னை பட்டினி போட்டு கொல்ல பார்க்குறியா என்று எட்டி உதைப்பார். இன்னொரு தடவை, ஏண்டா இவ்வளவு சாப்பாடு, அஜீரணமாய் சாகட்டும்னு இவ்வளவு சாப்பாடு கொடுக்குறியா என்று உதைப்பார். அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துவார். சிஷ்யன் பொறுமையாக எல்லாவற்றையும் சகிச்சுப்பான். இப்படியே மெதுவாக காசி வரைக்கும் வந்துட்டான். கங்கையிலே குளிச்சுட்டு வரலாம்னு போகிறான். அப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் தரிசனம் கொடுக்கிறார்கள். உன்னோட குரு பக்தியை பாராட்டுவோம், உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேளு என்று சொல்வார்கள். இவன், கொஞ்சம் இருங்கள், எனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னை விட என் குருவுக்குத்தான் நன்றாக தெரியும், நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன். இவனெல்லாம் ஒரு குருவா? அவனே வியாதியிலே கஷ்டப்பட்டுருக்கான். நாங்கள் உனக்குத்தான் தரிசனம் கொடுப்போம், உன் குருவுக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள். அந்த சிஷ்யனுக்கு கோபம் வரும். எனக்கு உங்கள் தரிசனம் கிடைச்சதுக்கு காரணமே என்னோட குருதான், அவருக்கு கிடைக்காத தரிசனம் எனக்கு தேவையில்லை என்று சொல்வான். அப்பொழுது அந்த குரு தன்னுடைய பழைய உருவத்தோடு அவன் முன்னாடி வருவார். நான் வச்ச பரீட்சையிலே எல்லா சிஷியர்களும் தோத்து போயிட்டா, நீ ஒருத்தன் தான் பாஸ் பண்ணினே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார். குரு எப்படிப்பட்டவர் என்று ஆராய்ச்சி பண்ணுற தகுதி நமக்கு இல்லை. குரு யாராக வேணால் இருந்துட்டு போகட்டும், நாம் நல்ல சிஷியனாக இருந்தால் போதும், நம்ம நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை கடவுள் கொடுப்பார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.